எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அவங்கள நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன், லாஸ்ட் மினிட் சீரீஸ். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் மினிட் சீரீஸாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, அடமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அப்படிங்கிற டாபிக் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டாபிக் வந்து டிஎன்பிசி படிக்கிற எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ அந்த ஏரியாவிலேருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்து வருவாங்க. ஸோ இந்த இதை வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். இந்த அடமொழியால் குறிக்கப்படும் நூல்களில் எல்லா நூல்களையுமே நான் வந்து குறிக்கப்படும் நூலும் ப்ளஸ் அடைமொழி எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிருங்க. சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே, நியூ புக்ஸ் ஓல்டு புக்ஸ் எல்லாத்துலேருந்தும் வந்து ஒரே வீடியோ வந்து மேக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து இதை நான் எடுத்து வந்திருக்கேங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அகத்தியம். ஸோ அகத்தியம் அப்படிங்கிறனும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் மூல நூல், முதல் நூல், முதல் இலக்கண நூல், அதுதான் அகத்தியம். ஸோ இதெல்லாம் பிஒய்க்யூ ஆல்ரெடி இதெல்லாம் ரெண்டு மூணு வருஷமாக கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின், முதல் இலக்கண நூல் என்ன, அதை மாதிரி கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் அப்படின்னு கேட்பாங்க. அகத்தியம். அடுத்து பெரிய புராணம். ஸோ பெரிய புராணம் அப்படிங்கிறது திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ 63 புராணம் அப்படின்னு சொல்கிறோம், பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம், இயற்கை அன்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இயற்கை அன்பு பெரிய புராணம், ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அடுத்து ராமாயணம், ராமகாதை, ராமாவதாரம். ஸோ தமிழிட்ட பெயர் ராமாவதாரம், அது ஒரு கொஸ்டின். அடுத்து கம்ப சித்திரம், இயற்கை பரிணாமம். ஸோ இதெல்லாம் வந்து ராமாயணத்தோட வேறு அடைமொழிகள். அடுத்து சங்க இலக்கியம், சங்க இலக்கியம் அப்படிங்கிறது வந்து சான்றோர் செய்யுள். ஸோ மக்கள் இலக்கியம், திணை இலக்கியம், பதினன் மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சங்க இலக்கியம். ஓகே. ஸோ ஓகே, அடுத்து நற்றிணை. நற்றிணை அப்படிங்கிறது நற்றிணை 400 அப்படின்னு வந்து அடைமொழி இருக்குது. ஸோ நாயக்கர் கால சிற்றிலக்கியத்தின் முன்னோடி வந்து நற்றிணை. ஸோ இது வந்து நிறைய பேர் தெரியாது, நாயக்கர் கால சிற்றிலக்கியத்தின் முன்னோடி வந்து நற்றிணை. அடுத்து குறுந்தொகை, குறுந்தொகைக்கு வந்து நல்ல குறுந்தொகை. ஸோ அந்த பாடல் ஒன்று வரும், நல்ல குறுந்தொகை, ஒரு பாடல் ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து வரும். அதில் அந்த எல்லா நூல்களும் ஒரே பாடலில் வரும். ஸோ அதில் இருக்குங்க அந்த நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அதே மாதிரி 400 தொகை நூல் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு அடைமொழி வந்து இருக்குது. இதுக்கு இறைவனை புலவராக கொண்ட இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க குறுந்தொகை. ஸோ அடுத்து ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு அப்படிங்கும்போது அந்தாதி இலக்கியத்தின் முன்னோடி வந்து ஐங்குறுநூறு. அதே மாதிரி எட்டு தொகையில் அதிக பாடல்களை கொண்ட நூல் வந்து இதுதாங்க. ஸோ எட்டு தொகையிலேயே இருக்கிறதே அதிக பாடல்களை கொண்டது தான் இந்த ஐங்குறுநூறு. அடுத்து பிற்கால நீதி நூல்களின் முன்னோடி வந்து ஐங்குறுநூறு. அதே மாதிரி கலித்தொகை, கலித்தொகை அப்படிங்கிறது வந்து கற்றறிந்தோர் ஏட்டும் களி, அதாவது கற்றறிந்தோர் அந்த பாடலோட கடைசி வரி இதுதான், கற்றறிந்தோர் ஏற்றும் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இசைப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை இன்பக்களம், இது வந்து கொஸ்டின். அடுத்து கல்வி வல்லார், கல்வி வல்லார் கண்ட களி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெண்பா நடைத்தே, வெண்பா நடைத்தே அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ இதெல்லாம் கலித்தொகையோட அடைமொழிகள். அடுத்து அகநானூறு. ஸோ அகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அகப்பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நெடுந்தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பெருந்தொகை 400 அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ அகநானூறு. அடுத்து புறநானூறு. புறநானூறு அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய வந்து உண்டுங்க இருக்கிறதுலே. ஸோ புறப்பாட்டு, புறம், வீர இலக்கியம், தமிழர் வரலாற்று களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழர் வரலாற்று களஞ்சியம் வந்து புறநானூறு. அதே மாதிரி நந்தா விளக்கம் அப்படின்னு ஒரு பெயர், ப்ளஸ் இன்னொரு திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. புறநானூரை இன்னொரு திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர்களின் வீர மகா யுக காவியம். ஸோ வீர மகாயுக காவியம். ஸோ தமிழ் கருவூலமாக திகழ்கிறது அப்படின்னு நம்ம வந்து ஒரு கொஸ்டின் எறியாது. தமிழரின் கருவூலமாக இருக்கிறது வந்து என்னது அப்படின்னு கேட்பாங்க புறநானூறு. தமிழர்களின் பண்பாட்டு களஞ்சியம், கருவூலம், வரலாற்று களஞ்சியம் இதெல்லாமே புறநானூறு. அடுத்து தமிழர் நாகரிகத்தின் தொன்மையை உணர்த்தும் இலக்கியம் வந்து புறநானூறு. ஸோ அடுத்து பதிற்று பத்து. பதிற்று பத்து அப்படின்னு பார்க்கும்போது சேரர் வரலாற்று பெட்டகம். ஸோ சேரர் வரலாற்று பெட்டகம் பதிற்று பத்து. ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு நூல் வந்து பதிற்று பத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பரிபாடலுக்கு ஓங்கு பரிபாடல், பொருட்கலவை நூல், பொருட்கலவை நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழரின் முதல் இசைப்பாடலே பரிபாடல் தாங்க. ஸோ அடுத்து பத்து பாட்டில் திருமுருகாற்றுப்படை. ஸோ முருகன் அருள் பெற்ற ஒருவன் அதை பெற விரும்பும் இன்னொருவனை முருகப்பெருமானிடம் ஆற்றுப்படுத்துவதாக இயற்றப்பட்டது தான் இந்த திருமுருகாற்றுப்படை. நார்மலாக நமக்கு ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னாலே வந்து பரிசு பெற்ற மன்னனிடம் பரிசு பெற்ற ஒரு புலவர் வந்து வருவார். ஸோ அவருக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய இன்னொருத்தரை பார்த்து நான் வந்து இங்கே போனேன் இப்படி இருந்தேன், ஸோ நீயும் வந்து இப்படி போனால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டுத அந்த ஆளாக அமைப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நூல்கள் தான் ஆற்றுப்படை நூல். ஸோ அதில் திருமுருகாற்றுப்படைனா முருகப்பெருமானை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க இதில். அடுத்து புலவராற்றுப்படை அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது, அடமொழி இருக்குங்க. ஸோ அடுத்து பொருணராற்றுப்படை. ஸோ பொருணராற்றுப்படை அப்படிங்கிறது வந்து போர்க்களம் பாடும் பொருணன் ஒருவன், அதான் கூத்தன் பொருணன் ஒருவன், போர்க்களம் பாடும் பொருணன் ஒருவன் தனக்கு பரிசளித்த கரிகாலரிடம் இன்னொரு பொருளை ஆற்றுப்படு இன்னொரு பொருணனை அதாவது இன்னொரு கூத்தனை ஆற்றுப்படுத்துவதாக இயற்றப்பட்டது தான் இந்த பொருணராற்றுப்படை. சிறுபானாற்றுப்படை அப்படிங்கிறது வந்து சீரியாலை அதாவது சிறிய யாழ் வாசிக்கும் பாணன் ஒருவனை நல்லிய
கோடனிடம் ஆற்றுப்படுத்தும் நிலையில் பாடப்பட்டமையில் இவை இந்த பெயர் வந்து பெற்றிருக்கு. அதாவது ஒவ்வொன்றும் வந்து வழிகாட்டுதன் பெயரில் அமையப்பட்டது. நீங்கள் இங்கே போங்க, நானும் இந்த மாதிரி இருக்கேன், நீயும் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இந்த மாதிரி வந்து பாடப்பட்டது. அந்த ஆற்றுப்படை நூல் எல்லாமே அடுத்து பெரும்பான் ஆற்றுப்படை. ஸோ இதுக்கும் வந்து நிறைய பெயர்கள் உண்டு. ஸோ என்னென்னா பேரியாலை, பேரியாலை வாசிக்கும் பாணன் ஒருவன். ஸோ சீரியாலை அப்படின்னா சிறிய யாழ் வாசிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சிறுபானாற்றுப்படை. ஸோ பேரியாலைனா பெரிய யாழ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் பெருமானாற்றுப்படை. வாசிக்கும் பாணன் ஒருவன் தன்போல் இன்னொரு பாணனை தனக்கு பரிசளித்த வல்லனன், அந்த வல்லலை நீ போய் பாரு, இந்த இடத்துல நீ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுப்படுத்தும் நிலையில் பாடப்பட்டதால் பெருமானாற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. முல்லைப்பாட்டுக்கு வந்து அடைமொழி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ முல்லைப்பாட்டுக்கு வந்து முல்லை திணைக்குரிய உரி பொருள் அதை இருத்தலை பொருளாக கொண்டதால் இதற்கு முல்லைப்பாட்டு அப்படிங்கிற பெயர் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அடைமொழி பார்த்தோம் அப்படின்னா நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. பத்துப்பாட்டின் மிகச்சிறிய நூல். ஸோ பத்துப்பாட்டிலேயே மிகச்சிறிய நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ அங்கே ஒன்று பார்த்தோம், அதை ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே போய் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரிவிஷன் அப்படியே பதிஞ்சிருங்க. அடுத்து மதுரை காஞ்சி. ஸோ மதுரை காஞ்சி அப்படின்னு பார்க்கும்போது தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு நிலையாமை எடுத்து கூறி தனக்கென வரையறுத்த நாட்களை நல்ல முறையில் வாழுமாறு அறிவுறுத்தும் வகையில் மாங்குடி மருதனாருங்க, மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் இயற்றிய காஞ்சி திணை பாட்டு தான் இந்த மதுரை காஞ்சி. ஓகே, அடுத்து இதுக்கு இதோட அடைமொழி பார்த்தோம் அப்படின்னா கூடற்றமல், இல்லை ஆமாம் கூடற்றமல், கூடற்றமல் பயன்படும் ஒரு குறுங்காவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடற்றமல் பயன்படும் ஒரு குறுங்காவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு பெயர் இருக்குங்க, மாநகர் பாட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, மதுரை காஞ்சி. அடுத்து நெடுநல்வாடை. ஸோ நெடுநல்வாடை அப்படின்னு பார்க்கும்போது காதலன் பகைவர் மேல் படையெடுத்து சென்று பாசறையில் இருக்கிறான். ஓகே, காதலி பிரிவு துயரால் வாடி கிடக்கிறாள். இது வந்து இந்த காதலியின் துயரை போக்க முடியா அரண்மனை பெண்டர், அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, தலைவியோட ஃப்ரெண்ட்ஸு, தலைவன் விரைவில் திரும்பி வருவான், அதை அந்த மாதிரி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கொற்றவைக்கு வழிபாடு செய்கிறான். கொற்றவைங்கிற தெய்வத்துக்கு வழிபாடு செய்வாங்க. இதுவே இதன் மைய கருத்து. ஸோ இதுதான் நெடுநல்வாடையோட மைய கருத்து. நெடுநல்வாடை தூரம் தொலைவு சென்ற தலைவன் திரும்பி வர வேண்டும் என்று தலைவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அரண்மனை பெண்டர் வந்து வழிபாடு செய்கிறாங்க. ஸோ இதுதான் இதோட பழமொழி அப்படின்னு பார்த்தா பெருஞ்சுரங்கம். ஸோ பெருஞ்சுரங்கம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது, அடைமொழி இருக்குது. ஸோ தமிழ் சுரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடைமொழி இருக்குது. ஸோ அடுத்து குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னு பார்க்கும்போது குறிஞ்சிக்குரிய இயற்கை புணர்ச்சி, அதோட ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. குறிஞ்சிக்குரிய இயற்கை புணர்ச்சியும் அதற்குரிய நிமித்தங்களும் இதில் காணப்பட்டமையால் இது குறிஞ்சிப்பாட்டு ஆயிற்று. அதே மாதிரி இதோட அடைமொழி பார்த்தீங்க அப்படின்னா பெருங்குறிஞ்சி காப்பிய பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மலைப்படுகடாம். ஸோ மலைப்படுகடாம் வந்து கூத்தராற்றுப்படை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கூத்தராற்றுப்படை அப்படின்னு என்னென்னா பரிசில் பெற்ற கூத்தன் வந்து அது பெற விரும்பிய இன்னொரு கூத்தனை தன்னிடம், அதாவது நன்னன். ஸோ நன்னன்னா குறுநில மன்னன். ஸோ அந்த நன்னன் அப்படிங்கிற ஒரு பாடப்பட்ட ஒரு இதுதான் வந்து மலைப்படுகடாம். நம்மளோட ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டூயினோவில் தெரிந்து தெளிவோம்லேயே இது வந்து கொடுத்துருப்பாங்கங்க. ஸோ அந்த நன்னன்கிட்ட வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த அது கூத்தர் அப்படிங்கிறனால அந்த கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு அடைமொழியாக வந்துருச்சு. ஸோ அடுத்து பட்டினப்பாளை. ஸோ பட்டினப்பாளை அப்படிங்கிறது வந்து வஞ்சி நெடும் பாட்டு. ஸோ ஆமாம் கரெக்டு தான், வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து என்னன்னா பட்டினத்தை சிறப்பித்து கூறிய பாளையத்தினை செய்யுள் அப்படிங்கிறது தான் இப்பெயரோட பொருள். ஸோ அதனால் வந்து இதுக்கு வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அடுத்து இதுக்கு சங்கம் மருவிய கால இலக்கியம். ஸோ இரண்ட கால இலக்கியம்னு சொல்லுவாங்க. சங்கம் மருவிய கால இலக்கியத்தை இரண்ட கால இலக்கியம் அப்படிங்கிற அடைமொழி குறிக்குது. அதே மாதிரி களபிரர் கால, அதாவது களபிரர் கால இலக்கியம் வந்து குவெஸ்டின் ஏரியா. போன வருஷம் இல்லை, இது பிஓக்யூ ரீசெண்டாக நான் பார்த்துனேன். அடுத்து நீதி நூல்கள் அறநூல்கள் காலம். நீதி நூல்கள் அறநூல்கள் காலம். அதே மாதிரி 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து 11 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது, பார்த்துடலாம். ஸோ நாலடியார்னாலே வேளாண் வேதம் நீதி இலக்கியம் திருக்குறளின் விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகைனா கட்டுவடம் கம்பிவடம் ஆபரணம் துன்பம் துண்டம் இன்னும் பார்த்துக்கோங்க கடகம் துண்டு. ஸோ அப்படிங்கிற அடைமொழிகள் இருக்குது. ஸோ அடுத்து திரிகடுகம் அப்படின்னாலே மும்மருந்து நூல். ஸோ மும்மருந்து அது மருந்து மும்மருந்து நூல். அடுத்து ஆசாரக்கோவை.
ஆசாரக்கோவை அப்படின்னாலே வந்து நாற்பால். ஸோ ஆசாரக்கோவை நாற்பால், கைநிலை அப்படின்னாலும் நாற்பால். ஸோ இது ரெண்டையும் வந்து பார்த்துக்கோங்க. திருக்குறள் நிறைய பெயர்கள் உண்டு. இயற்கை வாழ்வில்லம், இயற்கை வாழ்வில்லம் உலக பொதுமறை நம்ம புக்கில் வந்து வரும். உத்தரவேதம் புக்கில் வரும். தெய்வநூல் தமிழ்மறை பொய்யில் பொய்யாமொழி எல்லாம் புக்கில் வரும். முப்பால் புக்கில் வரும். ஈரடி வெண்பா புக்கில் உண்டு. வாயுரை வாழ்த்து தமிழ்மறை வான்மறை நீதிநூல். இந்த வான்மறை பார்த்துக்கோங்க, நீதிநூல் நமக்கு தெரியும். ஸோ இதில் வாழ்வில்லாம் வாழ்வில்லம் அந்த இயற்கை வாழ்வில்லம் அது கொஞ்சம் புதுசாக இருக்குது, பார்த்துக்கங்க. அடுத்து பழமொழி. பழமொழி அப்படிங்கிறது வந்து முதுமொழின்னு சொல்லுவோம், மூதுரைன்னு சொல்கிறோம், உலக வசனம் உலக வசனம் அப்படின்னு சொல்கிறோம், பழமொழி 400 அப்படின்னு வந்து சொல்கிறோங்க. அடுத்து காப்பியங்கள். ஸோ காப்பியங்களுக்கு உண்டான அடைமொழி இருக்குது. 50 காப்பியங்களில் பஞ்சகாப்பியம் அப்படிங்கிற ஒரு அடைமொழி வந்து குறிக்குது அந்த நூலை. அதே மாதிரி சீவக சிந்தாமணி, சீவக சிந்தாமணியை மனநூல்னு சொல்கிறோம். க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட் ஏரியா. மனநூல் அப்படின்னு சொல்லுவோம், காமநூல் அப்படின்னு சொல்லுவோம், இயற்கை தவம், இயற்கை தவம் சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இயற்கை தவம். வளையாவதி வந்து ஒற்றுமை காப்பியம் தான். வளையாவதி ஒற்றுமை காப்பியம். திருவாசகம், திருவாசகம் நமக்கு தெரியும். திருச்சிற்றம்பலக்கோவை, திருச்சிற்றம்பலக்கோவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அழகிய வாய்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. தெய்வத்தன்மை பொருந்திய வாய்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இல்லை தெய்வத்தன்மை பொருந்திய வாய்மொழி. ஆமாம் கரெக்ட், தெய்வத்தன்மை பொருந்திய வாய்மொழி. ஓகே, அடுத்து சிலப்பதிகாரம். நமக்கு தெரியும் சிலப்பதிகாரம் இருக்கிற நிறைய பெயர்கள் வரும். ஸோ முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் இந்த ரெண்டும் புக்கில் உண்டு. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். ஸோ முதல் காப்பியம் சிலம்பு காப்பியம், நாடக காப்பியம், சமுதாய காப்பியம், தமிழ் தேசிய காப்பியம், தொடர்நிலை காப்பியம், பேசும் காப்பியம், பெண்ணின் பெருமை, பெண்ணின் பெருமை. அதே மாதிரி உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள், நமக்கு தெரியும் இது உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். தமிழ் தாயின் கார் சிலம்பு, ஆமாம் கார் சிலம்பாய் திகழும் காப்பியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே சிலப்பதிகாரத்தோட பெயர்கள், பார்த்துக்குங்க. அடுத்து பிள்ளைத்தமிழ். ஸோ பிள்ளைத்தமிழ்னாலே 10 பருவங்களை குறிக்கும் நூல் மொட்டையாக முடிச்சிட்டாங்க, அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பிள்ளைத்தமிழ் 10 பருவங்களை குறிக்கும் நூல். அடுத்து ராமாயணம். ஸோ ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுத்துக்கும் இதிகாசங்கள் அப்படிங்கிற ஒரு அடைமொழி உண்டு. திருவருட்பா இருக்குல்ல, ஸோ அது வந்து திரு என அழைக்கப்படும் நூல் வந்து திரு அருட்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மகாபாரதம் வந்து 5வது வேதம் அப்படிங்கிற ஒரு அடைமொழி இருக்குது. ஸோ அதே மாதிரி திருவாய்மொழி, திருவாய்மொழி அப்படிங்கிறது சாமவேதம், செந்தமிழ் வேதம், திராவிட வேதம் அப்படிங்கிற அடைமொழியால் குறிக்கப்படுது. ஸோ நாலடியாரும் திருக்குறளும் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கலம்பகம். ஸோ கலம்பகம் அப்படிங்கிறது 18 உறுப்புகள் கலந்து பாடப்படும் நூல் தான் கலம்பகம். ஸோ அடுத்து திருக்கைலாய ஞான உலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நூலுக்கு அதோடய அடைமொழி பார்த்தீங்க அப்படின்னா குட்டி திருவாசகம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆதி உலா அப்படின்னு சொல்கிறாங்க, தெய்வ உலா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கலிங்கத்து பரணி வந்து பரணிக்கோர் செயங்கொண்டார். ஸோ பரணிக்கோர் செயங்கொண்டார் அப்படிங்கிற அடைமொழி. ஸோ அடுத்து தொன்னூல் விளக்கத்துக்கு வந்து குட்டி தொல்காப்பியம். ஸோ குட்டி திருவாசகம் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ குட்டி தொல்காப்பியம் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்து திருமந்திரம் வந்து தமிழர் வேதம். ஸோ விவிலியம், விவிலியம்னு சொல்கிறது வந்து சத்திய வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க, சத்திய வேதம். அடுத்து பெருங்கதை. ஸோ பெருங்கதை அப்படிங்கிறது கொங்குவேன் மாக்கதை அப்படின்னு சொல்கிறாங்க, கொங்குவேன் மாக்கதை அப்படின்னு சொல்கிறாங்க. கொங்குவேல், கொங்குவேல், கொங்குவேல் மாக்கதை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அகவர் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நேமிநாதம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அதாவது முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து வேணான்னு வச்சுக்கோங்களேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. முக்குடர் பல்லு பார்க்கணுங்க. முக்குடர் பல்லு வந்து உழைத்தி பாட்டு, உளத்தி பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உளத்தி பாட்டு அப்படின்னா முக்குடர் பல்லு. அதே மாதிரி நன்னூல் வேணும், சிற்றதிகாரம். ஸோ நன்னூல், சிற்றதிகாரம், சிற்றதிகாரம். திருப்பாவை, திருப்பாவை வந்து ஆண்டாள் அல்லது பாவை பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திருவிசைப்பா, திருவிசைப்பானா இசைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கலிங்கத்து பரணி முதல் பரணி தெரியும். தடுகூர், தகடூர் யாத்திரை, தகடூர் யாத்திரை அப்படிங்கிறது போர்க்காவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தகடூர் யாத்திரை அப்படிங்கிறதுக்கு அடைமொழி போர்க்காவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வெற்றி வேர்க்கை அப்படிங்கிறது நருந்தொகை. ஸோ நருந்தொகை அப்படிங்கிற அடைமொழியால் குறிக்கப்படுறது வெற்றி வேர்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். மூதரை அப்படின்னா வாக்குண்டாம், வாக்குண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கு உண்டாம், ஸோ மூதரை வாக்குண்டாம். அடுத்து 4000 திவ்ய பிரபந்தம், அது வந்து திராவிட வேதம் அப்படிங்கிற அடைமொழியும் தமிழ் வேதம் அப்படிங்கிற அடைமொழி உண்டுங்க இந்த நூலுக்கு. அடுத்து சிலம்பும் மேகலையும் அப்படின்னு சொல்கிறாங்க, இது இரட்டை காப்பி நமக்கு தெரியும். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலம்பும் மேகலையும், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அந்த இரட்டை காப்பியங்கள் இரண்டும் வந்து இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூணும் வந்து என்ன பாருங்கள், தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி மூணையும் வந்து இயற்கை இறை உரையுள் அப்படின்னு சொல்கிறாங்க.
மணிமேகலை வந்து முதல் பௌத்த காப்பியம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது அடைமொழியும். ஸோ மணிமேகலை சிலப்பதிகாரம் நடையும் இரட்டை காப்பியம் தெரியும். ஸோ நம்பி அகப்பொருள் தேவையில்ல விட்டுருங்க. திருக்கோவையார் இது வந்து வேணாம் பார்த்துக்குங்க, தேவைப்பட்டால் பார்த்துக்குங்க. திருமந்திரம் அப்படிங்கிறது தமிழர் வேதம். முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது புறத்திரட்டு அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குங்க. நந்திக்கலம்பகம் பார்த்துக்குங்க. இந்த நந்திக்கலம்பகம் அப்படிங்கிறது தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம். நந்திக்கலம்பகம் மேனும் முக்கியமான ஏரியா. தாய் மாணவர் பாடல்கள் வந்து தமிழ் மொழியின் உபநிஷதம். இது வந்து கொஸ்டினுங்க பிஓக்கியோ. இது வந்து நம்ம புக்லேயும் வந்து தெரிந்து தெளிவோம் இல்லை பாக்ஸ்லேயும் வரும். ஸோ வந்து இதுலேயே வந்து வருங்க. இதில் நம்மளோட நூல்வெளி நம்ம செய்யுளுக்கு பின்னாடியே வந்து வரக்கூடிய ஏரியாலேயே இந்த இது வரும். தமிழ் மொழியின் உபநிஷதம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வந்து தாய் மாணவர் பாடல்கள் அப்படிங்கிற தொகுப்பு. ஸோ இதில் வந்து ஒரு பாட்டை நமக்கு வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதை நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சு படித்தாலும் சரி, இல்லை வீடியோவை பார்த்து பார்த்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதிலேயே எல்லாமே வந்துட்டதுனால நீங்கள் திருப்பி வந்து ஒவ்வொரு இடத்துல தேட வேணாம். நீங்கள் இதை பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரிவிஷன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏரியா படிக்க வேண்டிய ஏரியாங்க. கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஆப்ஷனில் வச்சு டேரெக்டாக கூட கொஸ்டின் வரும். இல்லைனா நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் வந்து வரக்கூடிய இடம் இல்லைனா மேட்ச். இந்த மூணு வகையிலையும் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ரெண்டு கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் உண்டு. தாராளமாக நீங்கள் வந்து நம்பி படிக்கலாம். உங்களுக்கு வந்து டைம் ஒரு மினிமம் 20 மினிட்ஸ் ஆகுங்க புதுசாக படிக்கிறீங்கன்னா. ஸோ ரிவிஷன் விடுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஏன்னா வந்து பாதி நீங்களே சொல்லி பார்த்துருவீங்க படித்தவங்களாக இருந்தால். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. தாராளமாக நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நம்பி கொடுக்கலாம். உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்து யூஸ் ஆகுங்க. ஓகேங்க, இன்றைக்கி வந்து நம்ம ஃபாரடேஸ் சார்ஜ் வந்து போயிட்டு இருந்தது இல்லைங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து 2 நாள் நேற்று நம்ம வந்து வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கும் வந்து வீடியோ போடல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து படிக்கலைங்க. ஸோ 2 நாளும் வந்து டெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ டெஸ்ட் என்னென்னா ஜிஎஸ். நம்ம தான் வந்து எக்கானமி லாஸ்ட்டாக வந்து ஜாகிரஃபி பாலிட்டி எல்லாத்தையுமே வந்து முடிச்சிருந்தேன். ஸோ அந்த பாலிட்டி வந்து நேற்று பாதியிலே வந்து முடிச்சிருந்தேன். ஸோ அந்த பாலிட்டி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுருக்க நோட்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த ஜிஎஸ் லெசன்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோஸில். அதிலேருந்து டெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போது டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கொஷின் பேப்பர் மறுபடியும் போட்டுட்ருந்தோம். ப்ளஸ் வந்து ஆன்லைனில் இருக்கக்கூடிய அவைலபிள் சோர்ஸஸ் நம்ம கிடைக்கிற சோர்ஸஸ் நம்ம பயன்படுத்திக்கணும்ல. ஸோ அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் வந்து போட்டுட்ருக்கோங்க. ஸோ அதனால் நான் வந்து ஓரளவு ஆன்சர் பார்ப்பேன், ஒரு உட்காருவேன் கிளாக் வச்சுட்டு பார்த்துட்டு அதை செக் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு இதோட முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம போயிட்டுருக்கு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து. ஸோ அதனால் நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணலாங்க. ஸோ இன்றைக்கி ஏதோ ஒரு வீடியோ போடலாம். இது வந்து நம்ம வந்து தமிழுக்கு ஒரு வீடியோ வந்து போடலாம். நமக்கு நிறைய தமிழுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நிறைய தமிழ் ஏரியாக்காகவே ஸ்பெசிஃபிக்காக நம்ம நிறைய கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இதையும் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கிறனால. ஸோ முன்னாடியே இது வீடியோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நான் வந்து பண்ணுறேங்க. ஸோ ஓகேங்க, உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்கள் வந்து போடலாங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து டெய்லி டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த குரூப் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 40 தாண்டி வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த 40 அப்படிங்கிறது வந்து 40 உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷனில் டெய்லி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அது லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் எடுத்து நீங்கள் இது எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆடானா உங்களோட ப்ரிப்பரேஷனில் இதுவும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.